Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் இந்த வீடியோல 11th Maths Chapter 8 Exercise 8.3 Question Number 11 நம்ம பார்க்கிறோம் இந்த questionல length of A vector அல்லது A vector என்ன அளவு modulus of A vector எப்படி வேணாலும் சொல்லலாம் magnitude of A vector equal to 3 B யோட magnitude என்ன அளவு 4 C யோட magnitude என்ன அளவு 5 இப்போ a plus b plus c வெக்டாரோட a vector plus b vector plus c வெக்டாரோட என்ன அளவு மாடுலஸ் அல்லது மேக்னிடியூடு கேட்டிருக்கு கூட ஒரு கண்டிஷன் என்னன்னா ஒவ்வொரு வெக்டாரும் மற்ற இரு வெக்டார்களின் கூடுதலுக்கு செங்குத்து ஈச் வெக்டர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சம் ஆஃப் அதர் டூ ஈச் வெக்டார் அப்படின்னா ஒவ்வொரு வெக்டாரும் இப்போ a வெக்டாரும் சம் ஆஃப் அதர் டூ கூடு அடுத்த ரெண்டு வெக்டரும் கூடுதல் இது ரெண்டும் செங்குத்துன்னு கொடுத்துருக்கு அதே மாதிரி பி வெக்டார் எப்படி இருக்கும் அடுத்த ரெண்டு சம்மும் சி பிளஸ் ஏ வெக்டாரோட இந்த சம்முக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் இப்ப சி வெக்டார் எப்படி இருக்கும்னா மத்த ரெண்டு பர்பெண்டிகுலர் சம் ஏ பிளஸ் பிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும் இந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்கு பெர்பெண்டிகுலர்னா நமக்கு தெரியும் டாட் எடுத்தா ஜீரோ அப்ப இதுல இருந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ இதுல இருந்து பி வெக்டார் டாட் சி வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ இதுல இருந்து சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் இது சாதாரணமா டாட் எடுத்தா வரும் ஏ வந்து பி கூட டாட் எடுக்கணும் சி கூட டாட் எடுக்கணும் அப்ப ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி ஈக்குவல் டு ஜீரோ அப்புறம் இது எடுத்தா பி டாட் சி பிளஸ் பி டாட் ஏ ஈக்குவல் டு ஜீரோ இதுல சி டாட் ஏ பிளஸ் சி டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ இவ்வளவும் வரும் இப்ப இதுல ஏ டாட் பி இருக்கு பி டாட் ஏ இருக்கு இது ரெண்டுமே சேம் தான் என்னன்னா ஏ டாட் பியும் ஏயும் பியும் டாட் எடுக்கிறது மாத்தி போட்டு டாட் எடுத்தாலும் ஈக்குவலா தான் வரும் அப்ப ஏ டாட் பியும் பி டாட் ஏயும் ஈக்குவல் தான் அதே மாதிரி ஏ டாட் சியும் சி டாட் ஏயும் ஏ டாட் சி எடுக்கிறதும் மாத்தி போட்டு டாட் எடுக்கிறதும் சேம் தான் அதே மாதிரி தான் பி டாட் சியும் சி டாட் பியும் சேமா வரும் அப்ப இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் பி அப்ப டூ டைம்ஸ் ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி ஏ டாட் சி அப்ப டூ டைம்ஸ் ஏ டாட் சி பிளஸ் அதே மாதிரி பி டாட் சி இங்க ஒரு பி டாட் சி டூ டைம்ஸ் பி டாட் சி ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஜீரோ கிடைக்கும் அப்ப எல்லாத்துலயும் டூ காமனா இருக்கு அப்ப டூவை நம்ம டிவைட் பண்ணலாம் டிவைட் டூ இங்க டூ டிவைட் பண்ணா டூ கேன்சல் ஆகும் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ டாட் பி பிளஸ் ஏ டாட் சி பிளஸ் பி டாட் சி எல்லாத்தையும் டூ ஆல டிவைட் பண்ணிருக்கேன் இங்கேயும் டூ டிவைட் பண்ணா ஜீரோ வரும் இப்படி ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இது கண்டுபிடிக்க போறோம் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் ஸ்கொயர்னா தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஸ்கொயர்னா ஃபார்முலா இருக்கு யூஸ்வலா நம்ம அல்ஜிப்ரால செய்யற ஃபார்முலா ஏக்கு ஸ்கொயர் இங்க ஏக்கு லெங்க்கு ஸ்கொயர் எடுக்கணும் பிளஸ் பியோட ஸ்கொயர் பிளஸ் சியோட ஸ்கொயர் பிளஸ் 2ab
plus 2bc plus 2ac அந்த மாதிரி வரும் அப்ப 2 into a dot b plus b dot c plus c dot a அல்லது a dot c இந்த மாதிரி வரும் இதுக்கு ஃபார்முலா இது equal to இதோட ஆன்சர் இதுக்கு 3 ஸ்கொயர் பண்ணா 9 plus இதோட ஆன்சர் 4 ஸ்கொயர் பண்ணா 16 plus இதோட ஆன்சர் 5 ஸ்கொயர் பண்ணா 25 plus 2 into இது இவ்வளவும் சேர்ந்தா 0 னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0 அப்ப 2 into 0 அது தேவையில்லை equal to இது 25 plus 25 50 னு கிடைக்கும் அப்போ a plus b plus c ஸ்கொயர் வந்து 50 அப்ப a plus b plus c a வெக்டார் plus b வெக்டார் plus c வெக்டார் ரூட் எடுத்தா இங்கே ரூட் எடுக்கணும் ரூட் ஆஃப் 50 ரூட் ஆஃப் 50 நம்ம எப்படி எழுதலாம்னா 50 வந்து 25 into 2 னு போடலாம் ரூட் போட்டா இப்படி வரும் அப்ப ரூட் ஆஃப் 25 னா 5 2 க்கு ரூட் அப்படியே ரூட் 2 னு போடணும் 5 ரூட் 2 இதுதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ